ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. நம்ம கன்சிஸ்டண்டாக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸஸோட தொடர்ச்சியாக இன்றைக்கி மேக்ஸில் தனிவட்டியோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷன் லைனோட போகிறோம். இந்த மோட்டிவேஷன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பார்கள், ஆனால் நல் வழியில் செல்வதே சுகம் அப்படிங்கிறது தான். நாம் எல்லாரும் நல்ல வழியில் போனால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நல்ல வழியை கடைபிடிக்கிறதே என்னதுன்னா ஒரு சுகமான ப்ராசஸ், அதை விட பெரிதான ப்ராசஸ் வேறு எதுவுமே இல்லை. இதோட ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப் சென்ட்ரலில் இதோட ஒரு 100 வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். அதுதான் கூடுதலான தகவல். நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க. ஒரு தனிவட்டி கணக்கு இருக்குது. இந்த கணக்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். வாங்க பார்க்கலாம். A certain sum lent at 5% per annum for 2 years, 9% per annum for next 3 years and 13% per annum for after 5 years. If the simple interest on sum for a period of 10 years is 8,160, சரியா, then the sum is, தமிழில் பார்த்துடலாம், MTSல கேட்கப்பட்ட கொஷின் தான், 6ஆம் தேதி 10வது மாதம் 2021 கேட்கப்பட்ட கொஷின் தான். ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருடங்களுக்கு 5% வட்டி விகிதத்திலும், அடுத்த 3 வருடங்களுக்கு 9% வட்டி விகிதத்திலும், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு பிறகு 13% வட்டி விகிதத்திலும் கொடுக்கப்படுகிறது. 10 வருடங்களில் அந்த தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டியானது 8,160 எனில் அந்த அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருப்பேன். அந்த பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் இப்போ எடுத்தோடனே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எல்லா இதுலேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுது, இயர்ஸ் மாறுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இயர்ஸோ மாறினா ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கக்கூடிய அசல் ஒரே தொகையின் மீது தான் நடைபெறுதா, ஒரே தொகையை தான் மொதல் 2 வருஷத்துக்கு இத்தனை ஒரு 12%, எத்தனை பர்சன்டேஜ் விட்டுருக்காங்க, 5%. மொதல் இருந்த அசலை தான் அடுத்த 3 வருஷத்தில் என்னென்னா 9% கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய அசல் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்துச்சுன்னா பெர்சன்டேஜ் எல்லாம் அந்த அசல் மீது நடைபெறக்கூடிய பெர்சன்டேஜ் தான், சரியா? அது எஸ்ஐ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அசல் மீது நடைபெறக்கூடிய பெர்சன்டேஜ். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்ஐயோட ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், முதல் 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, 1 வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு அப்படின்னா என்ன இருக்கும், 10%ஆக இருக்குமா? அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். NR=NR%=SI%, சரியா? N×R=SI% அப்படின்னு. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டியோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2×5=10% அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்போ 10%. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு 9% தான். அப்போ 1 வருஷத்துக்கு 9%, 3 வருஷத்துக்குன்னா என்ன ஆயிரும், 27%. அப்போ அடுத்த 3 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 27%. நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கணக்கு கரெக்டாக வந்துடும், ஆனால் சொல்லுதேன், மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம். நல்லா கேட்டுங்க, மொத்தம் எத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க, 10 வருஷம். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, மொதல் 2 வருஷம் ஆக அடுத்தது ஒரு 3 வருஷம், 5 வருஷம் கழிஞ்சிருச்சு. அப்போ பிறகு இங்கே 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா பேலன்ஸ், அதாவது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நல்லா கேட்டுங்க, 3, 2, 5, 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 13% தான். நல்லா கேளுங்க, மொதல் 2 வருஷம் அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் ஆக மொத்தம் 5, அந்த 5 வருஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா வருஷத்துக்கும் எனக்கு எத்தனைன்னா 13, ரைட்டா? இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் இருக்கும். மொத்தம் 10 வருஷம், அதில் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது எத்தனை, 5 வருஷம். இதுவே 11 வருஷம்னு சொல்லியிருந்தாங்கன்னா பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னா 6 வருஷம் அப்படின்னு மாறி இருக்கும், ரைட்டா? அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் வட்டி எவ்வளோ பெர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 13%. அப்போ 1 வருஷத்துக்கு 13, 5 வருஷத்துக்கு எனக்கு என்ன ஆயிரும்னா 65%, ரைட்டா? அப்போ 65%. இதெல்லாம் என்னன்னா மொதல் 2 வருஷத்துக்கான வட்டி பெர்சன்டேஜ், அடுத்த 3 வருஷத்துக்கான வட்டி பெர்சன்டேஜ், அடுத்த 5 வருஷத்துக்கான வட்டி பெர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த எல்லா வட்டியும் கூட்டிடலாமா? கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,160 தான். அப்போ வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,160 ரூபா. அப்போ இந்த எல்லா பெர்சன்டேஜும் கூட்டிட்டோம்னா இந்த தொகைக்கான பெர்சன்டேஜ் வேலை கிடச்சிரும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 × 37 என்ன ஆயிரும், 102% ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா வட்டி வந்து அசலையும் தாண்டி போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ 102%க்கான ஆன்சர் தான் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,160. அப்போ 102%க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,160. அப்போ 1% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
அப்போ எனக்கு 102% 8160னா 1% என்னன்னா 8160 டிவைடட் பை 102 போட்டிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் ரைட்டா. அப்போ என்னன்னா 1% என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, அதாவது 1% 8. அப்போ 102% ஆன்சர் என்னன்னா 102 × 8 = 8160 கிடைச்சிருக்கும். இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க, அசல் கேட்குறாங்க. என்னைக்குமே அசலை நம்ம எத்தனை சதவீதம் வச்சுப்போம், 100% வச்சுப்போம். அப்போ 100% என்னன்னு பார்ப்போமா. அப்போ 100% ஈக்குவல்ட்டு என்ன, அது 1% 8னா 100% என்ன இருக்க போகுது, 8000 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ரைட்டா. அப்போ சாரி 80 தானே வரும், அந்த ஒரு ஜீரோ, அப்போ 8000 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரைட்டா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியான ஆன்சர் ரைட். அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சர்டைன் சம் அமௌண்ட்ஸ் டு ருபீஸ் 4600 ஆஃப்டர் 5 இயர்ஸ் அண்ட் ருபீஸ் 6000 ஆஃப்டர் 8 இயர்ஸ் அட் தி சேம் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் 8500 6 1/2 இயர்ஸ் அட் தி சேம் ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். என்னென்னா ஒரு அசல் இருக்குது, அசல் எவ்வளோன்னு சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா அசல் எவ்வளோன்னு எனக்கு சொல்லலை. 5 வருஷத்தில் அது வந்து என்னென்னா எவ்வளோவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 4600 மாறுதான். அது வட்டியான்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டீங்க, வட்டி கிடையாது. ஒரு அசல் 5 வருஷம் கழித்து 4600 8 வருஷம் கழித்து 6600 என்கிற தொகையாகவும் மாறுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. தொகை அப்படின்னா அசலையும் வட்டியையும் சேர்த்து கேட்டுறது பேர் தான் தொகை அப்படின்னு தெரியும். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷம் கழித்து நான் பேமெண்ட் செட்டில் பண்ணியிருந்தேன், கடனை முடிச்சிருந்தேன் அப்படின்னா என்னெல்லாம் கொடுப்பேன், அசல் கொடுப்பேன், வட்டி கொடுப்பேன், ரெண்டுத்தையும் சேர்த்து தானே. அப்போது 1 வருஷத்துக்கான அசல் வட்டி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அப்போது 1 இயர் எஸ்ஐ நல்லா கேட்டுங்க, 1 இயர் எஸ்ஐ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 வருஷம் எஸ்ஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா கேட்டுங்க, தனி வட்டியில் ஒவ்வொரு வருஷமும் கட்டக்கூடிய வட்டி தொகை மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறவே மாறாது. மொதல் வருஷம் எக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வருஷமும் எக்ஸ் தான். அப்போ 5 வருஷத்துக்கு சேர்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் கூட்டியிருந்தீங்கன்னா 5 எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து செட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எதெல்லாம் கொடுப்பேன், அசலையும் வட்டியையும் சேர்த்து கொடுப்பேன் சரியா. அப்போ 5 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. அப்போ அசல் தெரியுமா, தெரியாது, பி சரி. 1 வருஷத்துக்கு எக்ஸு எஸ்ஐ சரியா, 1 வருஷத்துக்கான வட்டி எக்ஸ். அப்போ 5 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 எக்ஸ் சரியா. அப்போ 5 எக்ஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4600 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 8 வருஷம் கழித்து செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவேன், அசலை கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் என்னென்னா 1 வருஷத்துக்கு எக்ஸ்னா 8 வருஷத்துக்கு என்ன ஆயிருக்கும், 8 எக்ஸ். இது என்னென்னா எஸ்ஐ ரைட்டா, எஸ்ஐ 8 வருஷம் கழித்து செட்டில் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னா எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க, எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 சொல்லியிருந்தாங்க ரைட்டா. அப்போ 6000 ரைட். இப்போ பாருங்கள், 5 வருஷத்தில் செட்டில் பண்ணால் 4600, 8 வருஷம் கழித்து செட்டில் பண்ணால் 6000. அப்போ இந்த இடையில இருக்க அந்த 3 வருஷத்தில் எனக்கு என்னது, வட்டி தானே ஆட் ஆகும், வேறு ஏதாவது ஆட் ஆகுதா, வேறு எதுவுமே ஆட் ஆகாது. அப்போ 3 வருஷத்துக்கான இடையில எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 வருஷம், இது ஒரு 3 வருஷம், இடையில எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். 3 வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 5 எக்ஸில் இந்த இதுலேருந்து இதை கழிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பிஎம்பி கேன்சல் ஆயிரும், 8லேருந்து 5 போச்சுன்னா 3 ஆயிரும். அப்போ 3 வருஷத்துக்கான வட்டி எனக்கு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னா வட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் எவ்வளோ கூடுதுன்னா 1400 கூடுது. 6000லேருந்து 4600 போச்சுன்னா எனக்கு 1400 கூடுது. அப்போ 3 எக்ஸ் தான் 1400. அப்போ 3 வருஷம் எஸ்ஐ நல்லா கேட்டுங்க, 3 வருஷம் வட்டி தான் எனக்கு 1400. 1 வருஷம் வட்டினா என்ன ஆயிடும், எக்ஸ் சிக்கோல்டு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 1400/3 இதெல்லாம் வகுத்து நேரத்தை இது பண்ணிட்டுறாங்க. எக்ஸ் சிக்கோல்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1 இயர் எஸ்ஐன்னு சொல்லியிருந்தோம், 1400/3 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரைட். இப்போ 1 இயர் எஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அசல் கிடச்சிருமா. இப்போ எனக்கு அசல் மட்டும் வேணும், இந்த ரெண்டில் எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. பி சீக்வல்ட்டு வேணும்னா இந்த 5 எக்ஸ் அங்கே போயிருமா. அப்போ 4600 -5 எக்ஸ்ன்று இருந்திருக்கும், -5 எக்ஸ்ன்று இருந்திருக்கும். அப்போ இங்கே கால்குலேட் பண்ணிக்கோங்க, 5 × எக்ஸ்னா என்ன கிடச்சிருக்கும், எக்ஸ்னா 1400/3. அப்போ 1400 × 5னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும், 7000 7000/3 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், -7000/3
மூணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுத்திருப்பீங்களா, எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா என்ன கணக்கு கிடச்சிருக்கோம், 138 ஆறுமுனா 18 நாமுனா 12 சரியா. அப்போ என்னன்னா 13800 மைனஸ் சரியா, எல்சிஎம் எடுத்திருப்பீங்க, எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா இது 13800 மாதிரி இருக்கும். 13800லேருந்து 7000 போச்சுன்னா எனக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6800 பை, நல்லா கேட்டுங்க, 6800 பை 3 கிடச்சிருக்கும். இது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 6800 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை வகுத்தும் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க, வகுத்தீங்கன்னா பாயிண்டில் தான் போயிட்டுருக்கும். அப்போ 6800 டிவைடட் பை 3 அசல் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆறு எஸ்ஐ தெரிஞ்சு போச்சு, ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போதுல அப்போ ஆர் சீக்வல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் எஸ்ஐ வச்சு கால்குலேட் பண்ணுவோம். எதனால வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், 1 இயர் எஸ்ஐ தான் நமக்கு தெரியுங்களா. அதாவது பி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6800 பை 3 ரைட்டு. என் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 1 இயர்னு வச்சுக்கோங்க. அப்போ எஸ்ஐ என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 1400 பை 3 தெரியும், ஆர் மட்டும் தெரியாது. அப்போ ஆர் மட்டும் அங்கே இருக்கும். அப்போ என்ன இருக்கும்னா எஸ்ஐ இன்ட்டு, நல்லா கேட்டுங்க, என்ன ஆயிருக்கும், ஆர் சீக்வல் டு எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்டு என். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைங்க, பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்கிறோம்ல, பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ எஸ்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் எஸ்ஐ 1400 பை 3 ரைட்டா, 1400 பை 3 ரைட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100 ஓகே, 100 ஓகே. பி எவ்வளவு அப்படின்னு பாருங்க, பி எவ்வளோன்னு இப்போ தான் போட்டோம், எவ்வளோன்னா 6800 பை 3 அப்படின்னு போட்டோம். அப்போ இன்ட்டு 6800 டிவைடட் பை 3 போட்டுருப்போமா, அது மறுபடியும் மேலே போயிடுமா, அப்போ 3. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ கேன்சல் பண்ணிடலாமா, 2 0 2 0 கேன்சல் ஆயிரும், 3 அடி போயிடும். அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 டிவைடட் பை 68 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும், 1400 டிவைடட் பை 68. இதையும் சுருக்கி நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, கணக்கில் என்ன கேட்குறாங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ 8500 ரூபாய், 8500 இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, 1400 பை 68 அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன அப்படின்னா 8500 6.12 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ அசலை மாற்றாங்க, எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8500 எஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறோம் இந்த அமௌண்ட்டு, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிங்கன்னா 1400 பை 68 சரியா. இப்போ என்னன்னு பார்த்துடலாம், அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6.5 அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை 13/2 6 2 12 12+1 13 அப்போ 13/2 இன்ட்டு அங்கே என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1400 பை 68 அதை இங்கே கேட்டுக்கிட்டேன். இன்ட்டு பிஎன்ஆர் வரைக்கும் எழுதியாச்சு, இன்ட்டு 100 சரியா, பிஎன்ஆர் பை எஸ்ஐசி கோல்டு பிஎன்ஆர் பை 100. அப்போ அடிச்சிடலாமா, 0 0 கட் பண்ணிட்டீங்க ரைட்டு. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு கட் பண்ணலாமா, வேறு என்ன எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், வேறு என்ன இருக்குது, ம், இந்த ரெண்டுத்தையும் அடி கொடுக்கலாமா, 2 2 7 2 14 7 கிடச்சிருச்சு ரைட்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 வாய்ப்பாடு இருக்குல்ல, 4 வாய்ப்பாடாவை வச்சு ட்ரை பண்ணுவோம். என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 17 4 எனக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 4 எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 அப்படின்னு ஆகிடும். இங்கே இதை நான் எப்படி பிரிச்சுக்கேன்னா 85 × 100 பிரிச்சுக்கிறேன் ரைட்டா, 85 × 100 பிரிச்சுக்கிறேன். 4 17 17 5 17 85 ரைட்டா. அப்போ 5 × 100 × 13 × 7 கிடச்சிருக்கும். 13 × 7 எனக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேருங்க சார், இந்த 4 அடிச்சிருப்போம் வேறு சரியா. அப்போ என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 25 சரியா. அப்போ 13 5 × 25 என்ன கிடைக்குன்னா 125 கிடைக்கும். 125 × 13 எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 125 × 13 × 7 அப்போ இதை பெருக்குனா ஆன்சர் கிடச்சிரும், 125 × 13 × 7 இருந்தனா 91 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 125 கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 125 எனக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1125 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1125 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ போடலாமா, 5 7 3 1 1 அப்போ 11375 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப கால்குலேட்டிவான சம்மு, டைம் எடுக்க தான் செய்யும். இதை நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர்த்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும் ரைட்டா. அப்போ 11375 தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க, நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், கணக்கு இருக்குது
ரூபாய் 16,000 ராகுல் மற்றும் வினோத்திற்கு பிரித்து வழங்கப்படுகிறது. ராகுல் தனது பணத்தை 7.5% தனி வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்கிறான். வினோத் 12% தனி வட்டி விகிதத்தில் 4 வருடங்களுக்கு தனது பணத்தை முதலீடு செய்கிறான். ராகுல் வினோத் இருவரின் வட்டி தொகையையும் சேர்த்து 6,024 கிடைக்கிறது. எனவே ராகுல் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 16,000 அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை ராகுலுக்கு கொஞ்சம் வினோத்துக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு சொல்லலை, எவ்வளோ சரிசமமாக பிரிச்சிருக்காங்களா இல்லை முக்கா பங்கு கா பங்காக பிரிச்சிருக்காங்களா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை, எப்படியோ பிரிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் தனக்கு கிடைச்ச அமௌண்ட்டை வந்து வட்டிக்கு விடுறாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% 4 வருஷத்துக்கு விடுதார். அதே மாதிரி இப்போ வினோத் என்ன பண்ணுறாருன்னா 12% தனக்கு இருக்கக்கூடிய பணத்தை 12% வட்டிக்கு விடுதாரு, அதே 4 வருஷத்துக்கு. இப்போ 4 வருஷம் கழிச்சு இவரோட வட்டியையும் இவரோடைய வட்டியையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வட்டியும் சேர்த்தா, நல்லா கேட்டுங்க, ரெண்டு பேர் வட்டியும் சேர்த்தா எனக்கு 6,024 கிடைக்குது, ரைட்டா? இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ராகுல் முதலீடு செஞ்ச தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், ரொம்பவே எளிமையானது. இதே மாதிரி சம்மு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம், மிக்சர் அலிகேஷன் கான்செப்ட் தான், ரைட்டா? இப்போ ஏன்னா இவரோட வட்டியையும் வாங்குறோம், அவரோட வட்டியும் சேர்த்து தான் எனக்கு 6,000 எவ்வளோ சொன்னாங்க, 6,024 அப்படின்னு சொன்னாங்க. இவரோட வட்டியையும் அவரோட வட்டியும் சேர்த்து, அப்போ இப்படி ரெண்டு பேர்ட்டு வாங்கும் போதே நீங்கள் டக்குன்னு மிக்சர் அலிகேஷன் போயிடணும். அப்போ என்ன பண்ணணும்னா, முழு 16,000 நான் ராகுல்கிட்டே கொடுக்குறேன், முழு 16,000 நான் வினோத்திலையும் கொடுத்தோம்னா எவ்வளோ ரூபா கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். முழு 16,000 நான் ராகுல்கிட்ட கொடுக்குறேன், அப்போ என்ன ஆயிருக்குன்னா ராகுலுக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும் 4 வருஷத்தில் அப்படின்னு பார்ப்போமா. அப்போ ராகுலுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் 1 வருஷத்துக்கே பாருங்களேன், 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும், ரைட்டா? அப்போ 16,000 × 7.5% போட்டிருப்பீங்களா, நல்லா பாருங்கள், 16,000 × 7.5% எப்படி எழுதிருப்பீங்க, 15/2 அப்படின்னு எழுதிருப்பீங்க, × 100, ரைட்டா? இதான PNR/100. P × n எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1, அது போடணும்னு அவசியம் இல்லை. ஆறு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.5, நான் 15/2 எழுதிட்டேன், டிவைடட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணிடலாம்ல, அப்போ என்ன கிடைக்கும்னா 20, 80. அப்போ 15 × 80 என்ன கிடைக்கும்னா 15×8 = 120, 1,200 அவருக்கு வட்டியாக கிடச்சிருக்கும். நல்லா கேளுங்க, ராகுல்கிட்டையே நான் 16,000 நான் கொடுத்துருந்தேன், ராகுல்கிட்டையே நான் 16,000 கொடுத்துருந்தோம்னா அவருக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும் 1 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,200 கிடச்சிருக்கும் ராகுலுக்கு, ரைட்டா? இதுவே இதே மாதிரி முழு 16,000 நான் வினோத்துட்டே கொடுத்துருந்தோம்னா வினோத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் எவ்வளோ கொடுத்தாரு, 12% வட்டி கொடுறாரு, ரைட்டா? 12% வட்டி விட்டாருன்னா என்ன கிடைக்குன்னா 1,920 கிடைக்கும், சரியா? 16,000 × 12 × 1 / 100 போட்டிருந்தீங்கன்னா, அதாவது எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதா, முழு 16,000 நான் வினோத்துட்டே கொடுத்துட்டேன், அவருக்கோட வட்டி விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா 16%. நான் 1 வருஷத்துக்கு தான் கேட்குறேன். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா, எஸ்ஐ நார்மலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,920 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வினோத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு 16,000 ஒரு வருஷம் வட்டி விதத்தில், ஒரு வருஷத்துக்கு அதை 12% வட்டி விதத்தை கொடுத்தோம்னா 1,920 கிடச்சிருக்கும், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலந்து ரெண்டு பேர்கிட்டேருந்து வட்டியையும் கலந்தால் எனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத பாருங்கள், அவ்வளோதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு பேர்கிட்டருந்து வட்டி 4 வருஷத்தில் கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,024, இவர்கிட்டருந்து கொஞ்சம் அவர்கிட்டருந்து கொஞ்சம் அப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து கிடச்ச வட்டி, 4 வருஷத்தில் கிடச்ச வட்டி என்னென்னா 6,024. 4 வருஷம் கிடச்ச அமௌண்ட் தான் 6,024. நம்ம இங்கே கால்குலேட் பண்ணதெல்லாம் எனக்கு 1 வருஷத்துக்கு வச்சு கால்குலேட் பண்ணோம். நீங்கள் இங்கேயே 4 வருஷம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதே 4 வருஷத்தை நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்தது இங்கே என்னென்னா 1 வருஷம் எதுக்காண்டி, கால்குலேஷன் பர்பஸ் காண்டி அப்படின்னு தான் பண்ணோம். அப்போ 1 வருஷத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு 6,024, 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன கிடச்சுன்னா இதை அடிச்சிருப்பீங்க, அடிச்சிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும், 4 அடிச்சிங்கன்னா 1 வருஷம் கிடச்சிரும். அப்போ 15 × 60 பேலன்ஸ் 8 × 4 = 64, 1,506 கிடச்சிருக்கும் 1 வருஷத்துக்கு, 1,506 கிடச்சிருக்கு. அப்போ 1,506 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 1,506 போச்சுன்னா எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 306 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, 306 அப்படின்னு தெரிஞ்சு. 1,920 1,506 போச்சுன்னா எனக்கு என்னென்னா 414 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? 414. இந்த ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா, சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், ரெண்டுமே 18வது வாய்ப்பாடில் போகும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23
பதினெட்டா எனக்கு என்னன்னா 414, 17 பதினெட்டா எனக்கு எவ்வளோன்னா 306 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா, இப்போ இந்த ரெண்டு என்ன சார் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் இருக்குது, ரேஷியோவில் இருக்குது. ரைட்டா, என்னென்னா ராகுலுக்கும் வினோத்துக்கும் பிரித்து கொடுத்த பணத்தோட பங்கோட எண்ணிக்கை. ரைட்டா, பணத்தோட பங்கோட விகிதம் என்னென்னா இவருக்கு இவருக்கு 17 பணம் கொடுத்தாருன்னா, 17 ரூபா கொடுத்தாருன்னா இவருக்கு 23 ரூபா கொடுக்காரு. அப்படி கொடுக்கலண்டா, அவர் கொடுத்தது 16,000 மொத்தம், புரியுதுங்களா? பங்கை தான் சொல்கிறேன். ரைட்டா, இவருக்கு 17 ரூபா கொடுத்தாருன்னா அவருக்கு 23 ரூபா கொடுப்பாராம். ரைட்டா, அப்போ ரெண்டு பேர் பங்கையும் சேர்த்தா எனக்கு மொத்த பங்கு கிடச்சிருமா? அப்போ 23 ஒரு 17 கூட்டினீங்கன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா 40 பங்கு. அப்போ 40 பங்குக்கான ஆன்சர் தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், 40 பங்குக்கான ஆன்சர் தான் எனக்கு என்னன்னா 16,000 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா, அப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா ராகுலோட பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ராகுலோட பங்கு எவ்வளோன்னா 23 பங்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா, 23 பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 40 பங்கு 16,000னா ஒரு பங்கு வேணும்னா என்ன பண்ணியிருப்பீங்க, 16,000/40 போட்டிருப்பீங்களா? அப்போ என்ன கிடச்சிருக்கும்னா 00 கேன்சல் ஆகிருக்கும், 1600/ என்ன இருக்கும், 1600/4 இருக்கும். அப்போ என்னன்னா 400 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 400 ரூபா. அப்போ 23 பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 23 ஒரு பங்கு 400னா 23 பங்கு 400 என்னன்னு போட்டிருந்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும், 7,200 ரூபா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,200 ரூபா தான் சரியான ஆன்சர். ரைட்டா, நான் மூணு பண்ணிட்டு சாரி 9,200 ரூபா, பார்த்தீங்களா கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பாருங்க, நாமுனா பன்னெண்டு மிச்சம் ஒன்று 4,200, அப்போ 9,200 ரூபா வரும். ரைட்டா, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,200. ரைட், 9,200 தான். கலப்பு இந்த கணக்கு வந்து இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும், ரொம்பவே எளிமையான விஷயம். இவர்கிட்டேருந்து வட்டி வாங்குகிறோம், அவர்கிட்டேருந்து வட்டி வாங்குகிறோம், ரெண்டு வட்டியும் சேர்த்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்கனாலே மிக்சர் அலிகேஷனில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மிஷின் மோடுக்கு வாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு, 4 வருஷத்துக்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அடி கொடுக்குறதுலாம் பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம 1 வருஷத்துக்கு பார்த்து கால்குலேட் பண்ணோம். இங்கே என்னென்னா 6,024 ரூபா 4 வருஷத்துக்கு வாங்கினாங்க. 1 வருஷத்துக்கு அப்போ 1,506 ரூபா தானே, 4 வருஷம் சேர்த்தா 6,024, 1 வருஷத்துக்கு 1,506 கழிச்சோம்னா கிடச்சிடும் 414/306. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 23/17. இது என்னென்னா ராகுலுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு, இது என்னென்னா வினோத்துக்கு கொடுக்கப்பட்ட பங்கு. அப்போ ரெண்டு பேர் பங்கையும் சேர்த்தா மொத்த பங்கு கிடச்சிடும். அப்போ ரெண்டு பேர் பங்கையும் சேர்த்தா 40 பங்குக்கான ஆன்சர் 16,000, 23 பங்குக்கான ஆன்சர் அப்போ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பங்கு 400 ரூபா, 23 பங்கு 9,200 ரூபா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்கிற நபர் 75,000 3 வருடங்களுக்கு 7% தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார். இவர் பி என்கிற நபருக்கு இந்த தொகையை 5% தனி வட்டி விகிதத்தில் 3 வருடங்களில் கடனாக கொடுக்கிறார். அவரின் நட்டம் என்ன, எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்னன்னா, ஏ வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தட கடன் வாங்கியிருக்காரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறாரு, 7% வாங்கியிருக்கிறார். எவ்வளோ சாரி 75,000 கடனாக வாங்குறாரு. ஏ வந்து யாரோ ஒருத்தட்ட போய் 75,000 கடன் வாங்கிறார், 7% வாங்குறாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் இதை வட்டி கொடுதேன்னு சொல்லிட்டு வட்டி கொடுறாரு. ஆனால் விட்டது அதே 75,000 வாங்கி இன்னொருத்தர் பிட்ட வட்டி கொடுத்தாரு. என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா 5% தான் வட்டி கொடுத்தாரு. ரைட்டா, 5% தான் வட்டி கொடுத்தாரு. வருஷம் எத்தனை பார்த்தீங்கன்னா 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அவருக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா? இவர் 7% வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு, ஆனால் இவருக்கு அவர் கொடுக்கக்கூடியதும் 3% தானே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 75,000, இங்கேயும் 75,000 தான், பிக்கும் 75,000 தான். அப்போ என்ன அப்படின்னு பாருங்க, அப்போ 3 வருஷத்தில் அவரோட எஸ்ஐ பர்சன்டேஜ் வட்டியோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தலாமா, 3×7 21% அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ 3 வருஷத்தில் அவர் எவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ல 21% கட்டணும். இதுவே பி வந்து ஏக்கு கொடுக்கறதா இருந்தாருன்னா அதே 75,000 என்ன ஆயிரும்னா 5×3 எவ்வளோ 15% தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரைட்டா, இவர் 21% கொடுக்கணும், அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15% தான் இவருக்கு கொடுக்காரு. அப்போ எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% நஷ்டம். அப்போ 75,000 6% என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 3 வருஷத்துக்கு 75,000 கடன் வாங்கி 1 வருஷத்துக்கு 7% வீதம், 3 வருஷத்துக்கு 7%னா என்ன ஆயிரும், 21%. அப்போ இந்த அமௌண்ட்டில் 21% கட்டுறாரு. ரைட்டா, ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இதே அமௌண்ட் 75,000 என்ன ஆயிடுச்சுன்னா
5% தான் கட்டுறாரு. அப்ப 5 15 சரியா? அப்ப இந்த அமௌண்ட் 75000ல 15% தான் கட்டுதாரு. அப்ப எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவர் 21% கட்டுறாரு, இவர் 15% கட்டுறாரு. அப்ப டிஃபரன்ஸ் என்னன்னா 6%. அதே அமௌண்ட்ல 6% என்னன்னு பார்த்தறலாம். அப்ப 75000ல 6% என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பாங்க. அப்ப 75000ல 6% என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 75000 * 6/100 போட்டுப்பீங்க. அடிச்சிரலாமா? அப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 75 × 6 என கிடைக்கும்னா 4500 ரூபாய் ரைட்டா? அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 4 வருடங்களில் அந்த தொகையில் 28% ஆகும். ₹2,880 3/3/4 வருடங்களில் முந்தைய தனிவட்டி வீதத்தை போல் 2 மடங்கு தனிவட்டி வீதத்தில் கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட்டா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அசல்லாம் கேட்கல, நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வேற ஒரு அமௌண்ட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி 2 மடங்கா ரைட்டா? 2 மடங்குனா 2 மல்டிப்ளை பண்ணும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 இருந்துச்சுன்னா அங்கே எடுக்கும்போது என்னன்னா 2 பெருக்கி 10 எடுக்கும் ரைட்டா? அவ்வளோதான், வேற அம்சம் வேற இல்லை. அப்போ இங்கே இங்கேருந்து 6 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு அசல் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல, அந்த அசலில் 28% சொல்லிட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அசல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போ 100 ரூபா அசலை 100 ரூபா வச்சிங்கன்னா வட்டி எவ்வளோவா? அந்த அசல்ல 28%. அப்போ 100 ரூபாவில் 28% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 28 ரூபா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபா. SIC = PNR/100 போட்டிருப்பீங்களா? PNR/100 போட்டுருங்க. அப்போ வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபா. அசல் எப்போ 100 ரூபான்னு இருக்கும்போது எண்ணெய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தெரியாது, ÷100 போட்டிருப்பீங்க. அப்போ அடி கொடுத்துருப்பீங்க. இந்த 4 வகுத்துருந்தீங்கன்னா RC = எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா 7 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா? அப்போ 7 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரைட்டு. இப்போ என்னன்னா இப்போ இங்கே அசல் என்ன ஆயிடுச்சுன்னா 2880 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 3/4 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்போ அதுக்கு அசல் வட்டி விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை மாதிரி 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னே 7 இப்போ எவ்வளோ எடுப்பீங்க? 14 எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் சரியா? அப்போ SIC = தெரியுமா? SI தெரியாது. பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2880. என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/3/4. அப்போ 4×12 அதை பின்னமாக இருக்கலாம், 3/3/4. அப்போ 4×12 12×3 15 15/4 எழுதணும் ரைட்டா? அப்போ எண்ணெய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15/4 அப்படின்னு சொல்லியாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 ரைட்டா? 14 × 100 சுருக்கிடலாமா? 0-க்கும் 0-க்கும் அனுப்பிடும். 3×15 = 10 ரைட்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1×2 = 7×2 = 14. இங்கே அடிக்கலாமா? 7×28 = 8. அப்போ 72×21 அப்படிங்கிறது தான் போடணும். நல்லா பாருங்கள், 72×21 பெருக்கிட்டுலாம் இருக்காதிங்க, பெருக்கினாலும் ஈஸியாகவும் பெருக்கலாம். இங்கே என்னென்னா ஃபைனலாக என்னென்னா யூனிட் டிஜிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ல முடியணும். ஏன்னா 1×2 தானே, அப்போ 2ல முடியக்கூடிய ஆன்சர் 1 தான் இருக்குது, 1512 அதுதான் ஆன்சர். பெருக்கனாலும் பெருக்கிங்க, பெருக்கன்னா டக்குன் 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1×2 இந்த ரெண்டையும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்க. 1×7 இங்கே என்னென்னா 1×7 இங்கே என்னென்னா 4×7 = 11 மிச்சம் 1×7 = 14 ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ரைட்டா? இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் சாரி பண்ணும் சரியா? 2 டிஜிட் × 2 டிஜிட் எப்படி வேகமாக மல்டிப்ளை பண்ணணுங்கிறத யூடியூப்பில் போடுங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் 1512 தான் ஆன்சர். இன்றைக்கி தனி வட்டியில் வந்து நம்ம ஒரு 5 சம் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு 5 சம் பார்த்துருந்தோம். மேக்ஸ் வந்து டாபிக்ஸ் குறைஞ்சிட்டே வருது, நிறைய சம்ஸ் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷும் ஒரு ஜிகே செக்ஷனை நம்ம நிறைய கொண்டு போவோம் ரைட்டா? கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட்டை டேப் சென்ட்ரல் சேனலுக்கு தாங்க. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.